TV cables and connectors. நம்ம டெலிவிஷன்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம். இப்போ வெறுமனே டெலிவிஷன்ல நம்ம இன்புட்ல ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும். அந்த சிக்னல் வந்து ஒரு VCD வழியாவோ அல்லது ஒரு DVD வழியாவோ அல்லது ஆண்டனால இருந்து ஒரு சிக்னலோ டிடிஎச்ல இருந்து செட்டாப் பாக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எங்கேயிருந்தாவது நம்ம வந்து சிக்னல் அதுக்கு கொடுத்தாதான் அந்த டிவியில வேலை செய்ய போகுது. ஸோ இன்புட் சிக்னல் நம்ம நிறைய வேற டிவைசஸ்ல இருந்து இன்புட் சிக்னல் டிவிக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி டிவியில இருந்து நம்ம அவுட்புட்டு வேற ஒரு டிவைசஸ் கனெக்ட் பண்றதுக்காகவோ அல்லது வந்து ஆடியோ அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு எலிகண்டா வீட்டில் வந்து ஒரு 7.1 அல்லது 5.1 ஆடியோ சிஸ்டத்தில் அந்த டிவியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஆடியோ சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் டிவியில் வந்து இன்புட் அவுட்புட் கனெக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டிவைசஸை எப்படி டிவியினுடைய போர்ட்லேருந்து கனெக்டர்ஸ்லேருந்து நம்ம ஒயர் வழியாக கனெக்ஷன் கொடுக்குறோம், என்னென்ன போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டுடைய பயன்கள்லாம் என்ன, அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கணும். TV cables and connectors. The modern television technology has paved the way for using the TV as a versatile device, display device for various audio visual equipments as well as computer. நம்ம ஒரு டெலிவிஷன் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து டிவிக்கு கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், டிவியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து நாம வந்து ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் கனெக்ட் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும், டிவியே ஒரு மல்டிமீடியா சிஸ்டமா பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைய காலகட்டங்களில் ஒரு டிவியை வந்து ஒரு டிஸ்பிளே டிவைசஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மல்டிமீடியா டிவைசஸாகவும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால நமக்கு இந்த டிஸ்பிளே டிவைசஸ் நிறைய ஆடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ தெர் ஆர் மெனி டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் த சைட் அண்ட் த ரியர் ஆர் ஆன் த ஃப்ரண்ட் பேனல் ஆஃப் த லேட்டஸ்ட் டெலிவிஷன் செட்ஸ். ஸோ அதனால ஒரு டெலிவிஷன் செட்டுன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம எல்இடி டிவி இந்த மாதிரிலாம் வாங்கும் பொழுது அந்த எல்இடி டிவிக்கு சைட்லேயோ அல்லது பின்பக்கமாகவோ அல்லது ஃப்ரண்ட்லேயோ நிறைய கனெக்டர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் சில கனெக்டர்ஸ் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த படத்தில். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய கனெக்டர்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா, காம்போனண்டின் ஏவியின் இது வந்து ஆண்டனா இன், அதுக்கப்புறம் வந்து விஜிஏ கனெக்ஷன்ஸ், யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ், தென் போட்டோ டிவைசஸ் கனெக்ட் பண்ற மாதிரி, அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியா ஆடியோ கனெக்ட் பண்ற டிவைசஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு மாடல் கனெக்டர்ஸை நம்ம இங்கே படத்தில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செட் ஆஃப் கனெக்டர்ஸ் ரியர் சைட்லேயோ அல்லது சைட்லேயோ லெஃப்ட் ரைட் சைட்லேயோ அல்லது ஃப்ரண்ட் சைட்லேயோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து என்னென்ன கனெக்டர்ஸ் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த மேனுஃபேக்சரர் கூக்கக்கூடிய அந்த டிவைஸினுடைய அந்த டெலிவிஷனுடைய மேனுவலருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். RF சாக்கெட். RF socket is used to connect the antenna signal to the TV. RF socket ங்கிறது TV antenna ல இருந்து வரக்கூடிய அல்லது கேபிள் டிவில இருந்து இப்ப லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, அந்த சிக்னலை எடுத்து வந்து டைரக்டா கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாக்கெட் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சாக்கெட். இட் வில் ஹாவ் எ மேல் ஏரியல் பிளக் அட் போத் எண்ட்ஸ், கோஆக்சியல் ஏரியல் எக்ஸ்டென்ஷன் லீட் அஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பிளக் அட் ஈச் எண்ட். ஸோ இதில் வந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், அது வழியா மேல் ஃபீமேல் கனெக்டரை வச்சு நம்ம டிவியில் கனெக்ட் பண்ண முடியும். RF சாக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு கனெக்ட் செட்டாப் பாக்ஸ் அண்ட் ரெக்கார்டர்ஸ் டு டிவி செட்ஸ். இப்போ வந்து லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸே வந்து செட்டாப் பாக்ஸ் வழியாக கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த RF சிக்னலில் நேராக எடுத்துட்டு வந்து செட்டாப் பாக்ஸில் கொடுத்து செட்டாப் பாக்ஸ்லேருந்து வீடியோ ஆடியோ சிக்னல் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிவியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் RF சாக்கெட்டோடைய, இது வந்து மேல் சாக்கெட், இது ஃபீமேல் சாக்கெட், தென் இது ஏரியல் அதில் இன்புட்ல எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த RF சாக்கெட்டை பயன்படுத்தி தான் நம்ம ஆண்டனாலேருந்து வரக்கூடிய சிக்னல் அல்லது லோக்கல் ஆப்ரேட்டர் கொடுக்கக்கூடிய RF சிக்னல் எடுத்து வந்து டிவியில கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துவோம். ப்ரொவைடட் நாம வந்து செட்டா பாக்ஸ் யூஸ் பண்றோம்னா செட்டா பாக்ஸ்ல RF இன்புட்டை கொடுத்து செட்டா பாக்ஸ்லேருந்து நம்ம ஏரி அவுட்புட் வழியா நம்ம அல்லது எஸ்டிஎம்இ அவுட்புட் வழியா நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் ஒன் மோர் கேபிள்,
ஆர்சிஏ கேபிள்ஸ், அதை நம்ம ஏபி இன்புட் அவுட்புட் கேபிள்ஸ் சொல்றோம். ஏபின்றது ஆடியோ வீடியோ இன்புட் அவுட்புட் கேபிள்ஸ். For audio and video signals, RCA cable, Radio Corporation of America, RCA, Radio Corporation of America, cable are used to connect the VCR, video cassette recorder, CD, DVD player, set-top box, video camera, etc. to TV sets. நாம இந்த இந்த கேபிளுடைய டிசைன் வந்து ஆர்சிஏ கம்பெனி தந்ததுனால அவங்க பேர்லயே அதை இருக்கிறோம். அல்லது ஆடியோ வீடியோ இன்புட் அவுட்புட் கேபிள், ஏவி இன்புட் அவுட்புட் கேபிள்னு சொல்லலாம். ஸோ சிடி பிளேயர், டிவிடி பிளேயர், செட்டாப் பாக்ஸ், வீடியோ கேமரா இதுலேருந்துலாம் நம்ம வந்து ஆடியோ வீடியோவை நம்ம டிவியில கனெக்ட் பண்றதுக்கு இந்த கேபிளை நம்ம பயன்படுத்துறோம். தீஸ் ஆர்சிஏ கேபிள்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் டூ ஆர்சிஏ டு ஆர் டூ ஆர்சிஏ ஆஸ் வெல் அஸ் த்ரீ ஆர்சிஏ டு த்ரீ ஆர்சிஏ, அதாவது மூணு கோர் இருக்கிற கேபிள் அல்லது ரெண்டு கோர் இருக்கிற கேபிள் ஆர்சிஏல பயன்படுத்துறோம். ஸோ கேபிள் பேட்ஸ் டு கனெக்ட் ஸ்டீரியோ ஆடியோ ரெட், அதாவது இது எதுக்காகனா ரெண்டு கேபிள் இருந்ததுன்னா ஆடியோ வீடியோ மட்டும், மூணு இருக்கும் பொழுது ஆடியோ வீடியோ ரெண்டு ஆடியோ லெஃப்ட் ரைட், அதுல வந்து ரெட் கலர் கனெக்ஷன்ஸ், இந்த ரெட் கலர் வந்து ரைட் சேனல் ஆடியோனுடைய ரைட் சேனல், ஒயிட் கலர் கேபிள் வந்து ஆடியோனுடைய லெஃப்ட் சேனல், எல்லோ கலர் கேபிள் வந்து வீடியோ கேபிள். ஸோ இது மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு டிவி செட்ல கனெக்ட் பண்ணணும், இது வந்து ஒரு அனலாக் கன்வெர்டர் ஒரு இதுல இருந்து செட்டாப் பாக்ஸ்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும்னா, ஸோ இதுல ஆடியோனுடைய ரைட்டு ஆடியோனுடைய லெஃப்ட் தென் வீடியோ கேபிள் இதுல கனெக்ட் பண்ணிட்டு அதே கேபிள் எடுத்துட்டு வந்து நேரம் நம்ம டிவியில கனெக்ட் பண்ணோம்னா செட்டாப் பாக்ஸுடைய அவுட்புட் ஆடியோ அண்ட் வீடியோ வந்து டிவிக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கேபிள். தென் ஒன் மோர் கனெக்ஷன்ஸ் HDMI, HDMI கனெக்ஷன்ஸ், இதுதான் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிற கேபிள். HDMI அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இஸ் ஏ ப்ராப்பர்ட்ரி ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அன்கம்ப்ரஸ்டு வீடியோ டேட்டா, அன்கம்ப்ரஸ்டு ஆர் அன்கம்ப்ரஸ்டு டிஜிட்டல் ஆடியோ டேட்டா ஃப்ரம் அண்ட் HDMI கம்ப்ளைண்ட் சோர்ஸ் டிவைசஸ் சச் அஸ் டிஸ்பிளே கண்ட்ரோலர் டு ஏ கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர் மானிட்டர், வீடியோ ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன் ஆர் டிஜிட்டல் ஆடியோ டிவைசஸ். ஸோ ஒரு வீடியோ ப்ரொஜெக்டரோ அல்லது கம்ப்யூட்டருடைய மானிட்டர்ல இருந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் சிக்னலை இங்கே கொடுக்க முடியும், கம்ப்யூட்டர்லயும் சிக்னல் பார்த்துட்டு இருக்க முடியும் டிஸ்பிளேல. அட் த சேம் டைம் ஒரு பப்ளிக்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னா ஒரு பிபிடி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பப்ளிக்கு கொடுக்கணும், இல்லை ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா நம்ம கம்ப்யூட்டரையும் டிவியையும் நம்ம இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த இந்த HDMI கேபிள் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு டிஜிட்டல் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டு சிக்னல் போத் கம்ப்ரஸ்டு ஆர் அன்கம்ப்ரஸ்டு சிக்னலை நம்ம HDMI கேபிள் வழியாக நாம் வந்து டிவிக்கு கனெக்ட் பண்ண முடியும். HDMI இஸ் எ டிஜிட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அனலாக் வீடியோ ஸ்டாண்டர்ட்ஸ். HDMI-ன்றது ஒரு அனலாக் நம்ம சிக்னல் ஆர்சி எடுக்கிறோம் இல்லையா, அதனுடைய டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் தான், அதனுடைய டிஜிட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் HDMI. HDMI இஸ் த பெஸ்ட் வே டு டிரான்ஸ்மிட் த டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ சிக்னல்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் டிவைஸ் தட் இஸ் டிவிடி ஆர் ப்ளூரே எக்ஸெட்ரா டு தி டெலிவிஷன். ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ப்ளூரே டிவிடி இதிலிருந்து நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டலாக கனெக்ட் பண்ண டிஜிட்டல் ஆடியோ வீடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் கனெக்டர் மெத்தட் வந்து HDMI TV, HDMI connection method. So for the best image quality, the external devices are connected with the TV through the HDMI interface. So RCA விட HDMI வழியாக நம்ம வந்து டிவியில் இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது அந்த பிக்சர் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நவேடேஸ் ஹை ஸ்பீடு HDMI கேபிள் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன்டர்ஃபேஸிங் டிஜிட்டல் சிக்னல்ஸ் டெலிவிஷன். ஹை ஸ்பீடு HDMI கேபிள் அவைலபிள், அது என்னன்னா HD சிக்னல் அப் டு 1080 பிக்சல்ஸ் வரணும், அது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிக்சல் கெப்பாசிட்டி கூட நம்ம HDMI கேபிள் வழி, அதாவது 2K இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பிக்சர் பிக்சலுடைய நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிவியினுடைய பிக்சர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹை டெஃபினேஷன் டிவி ஹை டெஃபினேஷன் சிக்னல்ஸ் எல்லாம் கூட நம்ம HDMI கேபிள் வழியாக டிவிக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ HDMI எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா டால்பி டிஜிட்டலை சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி PCM பல்ஸ் கோடு மாடுலேஷன் அந்த சிக்னல் 192 kHz வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், HDMI கேபிள் வில் நாட் சப்போர்ட் ஹஸ் நாட் சப்போர்ட் தி ஆடியோ ஃபார்மட் DTS சப்போர்ட் பண்ணாது.
டிஜிட்டல் ட்ராக் சிஸ்டம் அந்த மாதிரியான ஆடியோ சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ செட்டா பாக்ஸ்ல இருந்து நாம வந்து ஆசிஐ கேபிளுக்கு பதிலாக ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுக்கறதுனால இப்ப ஏன்னா எல்லா டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்து இப்போ சேனல்ஸ் லோக்கல் சேனல்ஸ் ஆர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாமே இப்ப ஹெச்டி டெலிகாஸ்ட் பண்றதுனால நம்ம ஹெச்டிஎம்ஐ கேபிள் வழியா நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு டிவியில பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஹெச்டிஎம்ஐ கேபிள் இப்படிதான் இருக்கும், அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வழியா நம்ம டிவியில கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இன்னொன்று வந்து யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ். யூஎஸ்பின்றது யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த யூஎஸ்பி வந்து இப்போ அது பேர்லேயே இருக்கு பாருங்க, யூனிவர்சலி இட் இஸ் கனெக்டட். யூஎஸ்பி டிவைசஸ் வந்து இப்போ எல்லா டிவைசஸ்லுமே கனெக்ஷன் ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்பி சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால யூஎஸ்பி இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கனெக்டராக மாறிடுச்சு. த லேட்டஸ்ட் டிவி எனேபிள்ஸ் டு பிளே த மியூசிக் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் ஃப்ரம் யூஎஸ்பி டிவைஸ். யூஎஸ்பி டிவைஸ்ல இருந்து நம்ம ஃபோட்டோ பார்க்கலாம், அல்லது வந்து வீடியோ பார்க்கலாம், அல்லது அதுல இருந்து இமேஜஸ் ஏதாவது கேமரால இருந்துருந்ததுன்னா அதை பார்க்கலாம், அல்லது மியூசிக் கேட்கலாம். இது எல்லாமே வந்து யூஎஸ்பி டிவைஸ்ல இருந்து நேரம் நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த யூஎஸ்பி கனெக்டர். யூஎஸ்பி ஹஸ் பிகம் அன் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ். கம்ப்யூட்டரு மற்ற ஹார்ட்வேர் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, டிஜிட்டல் கேமரா இதெல்லாம் கூட இருந்து நம்ம வந்து டிவியை இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு யூஎஸ்பி கனெக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். If we have digital camera or flash devices, we can easily connect the items to the televisions. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் கையில் வச்சுக்கிட்டு பென்ட்ரைவ் உள்ளேயே கேமரா நிறைய ஃபோட்டோஸை வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வீடியோ வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு சினிமாலாம் டவுன் லோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் இருக்கிறத டைரெக்டாக நம்ம இந்த ஸ்மார்ட் டிவியில் யூஎஸ்பி போர்ட்டில் போய் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணோம்னா டைரெக்டாக பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய வீடியோவை நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் வந்து ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி இமேஜஸ் பார்க்குறோமோ அல்லது ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி வீடியோவை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம டிவியில் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி இமேஜஸை பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி டெலிவிஷன்ஸ் நவ் கம் வித் யூஎஸ்பி போர்ட்ஸ் இன்ஸ்டால். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஎஸ்பி போர்ட் கனெக்ஷனோட தான் வருகிறது. ஸோ வித் தீஸ் யூஎஸ்பி போர்ட்ஸ் வி கேன் வியூ தி கண்டென்ட்ஸ் ஆஃப் எ கேமரா ஆர் அதர் யூஎஸ்பி டிவைசஸ் ஆன் யுவர் டெலிவிஷன். ஸோ ஈவன் இப்போ ஒரு கேமராவில் வீடியோ எடுக்கிறோம் அல்லது ஒரு கேமராவில் வந்து இமேஜஸ் நிறையா நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம்னா அந்த இமேஜஸை டைரெக்டாக கேமராலேருந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் வழியாக டிவியில் கனெக்ட் பண்ணி உடனடியாக நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். ஸோ த ரியர் ஆர் சைட் ஆஃப் த டிவி இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் டூ யூஎஸ்பி போர்ட்ஸ் தட் எனேபிள்ஸ் டேட்டா டு ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் த டிவி. இப்போ இந்த சைட்லேயோ அல்ல பின்னாடியோ ஒரு யூஎஸ்பி கனெக்டர் மட்டும் இல்லை, ரெண்டு இன்னும் ஹை குவாலிட்டி டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு யூஎஸ்பி போர்ட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்மனண்டாக நம்ம கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி அல்லது நிறைய டிவைசஸை நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஒரு இன்புட் டிவைசஸை செலக்ட் பண்ணி அப்பப்போ நம்ம ஒரு ஒரு கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணாமல் தனித்தனி கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி இன்புட் டிவைசஸை நம்ம சுவிச் ஓவர் பண்ணிவிட்டு நாம் தனித்தனியாக வீடியோஸையோ அல்லது ஆடியோவோ நம்ம அட் ஏ டைம் சுவிச் ஓவர் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் நிறையா கனெக்டர்ஸ் கூட இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்டர்ஸ் கூட டிவியில் இப்போது யூஎஸ்பி கனெக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. The USB devices supports almost all video and audio files. USB device உடைய almost எல்லா ஃபைல்ஸையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுது. எல்லா ஃபைல்ஸையும் நம்ம USB devices வழியாகவே பார்க்க முடியும். ஸோ டைரெக்டாகவே நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி கூட இப்போ டிவியில் பார்க்க முடிகிறது. தென் DVI கனெக்டர்ஸ், டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ். இது வந்து இப்போ லேட்டஸ்டாக கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இதில் தான் வருது. ஸோ டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ் அல்லது டிஜிட்டல் விஷுவல் இன்டர்ஃபேஸ் is used to connect video signals to the display devices of desktop computers and the LCD LED monitors. So LED LCD TV la nama connect pannumbodhu alladhu computer la neera LCD adhaadhu avangalude LCD monitor ku badhala nama TV ya monitor ah kuda payanpadutha mudiyum. Adukku vandhu indha DVI connectors ah nama payanpadutalam. Indha ippo varakoodiya latest computers la la VGA connectors ku badhala இந்த மாதிரி டிவிஐ கனெக்டர்ஸ் தான் வருது. அதனால இந்த டிவிஐ கனெக்டர்ஸையும் நம்ம டிவியில் இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக கம்ப்யூட்டரை வந்து டிவி வழியாக இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். இட் இஸ் சிமிலர் டு விஜிஏ கனெக்டர்ஸ் வித் அப் டு 24 பின்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் அனலாக் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் வீடியோ. டிவிஐ சிக்னல் வந்து அனலாகையும் சப்போர்ட் பண்ணும், டிஜிட்டலையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் விஜிஏ கனெக்டர்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து அனலாக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இப்போ வர்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் விஜிஐ சிக்னல்ஸ் விஜிஐ கனெக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டாங்க, எல்லாமே டிவிஐ சிக்னல்ஸ் தான் வருது. அதனால அப்போ டிவிஐ சிக்னல் வந்து இப்போ இருக்கக்கூடிய
டிவிஸ்ல வந்து கம்ப்யூட்டர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்காக டிவிஐ கனெக்டர்ஸும் டிவியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிவிஐ கேன் ஸ்ட்ரீம் அப் டு 1320 into 1200 பிக்சல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஹெச்டி வீடியோவும் பார்க்க முடியும். அதே மாதிரி டியூவல் லிங்க் இருக்கக்கூடிய கனெக்டர் வழியா நம்ம 2500 into 1600 பிக்சல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வீடியோவை கூட நாம கிளியரா டிவிஐ கனெக்டர் வழியா பார்க்க முடியும். ஸோ ஹை டெஃபினிஷன், ஃபுல்லி ஹை டெஃபினிஷன் இந்த மாதிரியான டிவியில தான் டிவிஐ கனெக்டர்ஸ் பயன்படுத்தி நம்ம கம்ப்யூட்டரை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியும். தென் ஆப்டிக்கல் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஆப்டிக்கல் டிவைசஸ் எதுக்காக அப்படின்னா, ஆடியோ அவுட்புட்டை வந்து நாம வந்து டிவி கூட ஒரு ஆடியோ சிக்னல்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ளூரேல படம் பார்க்குறோம் அப்படின்னா ப்ளூரேல இருக்கக்கூடிய வீடியோவை நம்ம வந்து HDMI வழியாக கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த ஆடியோவை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் வழியாக கனெக்ட் பண்ணும்பொழுது ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி டிவியில படம் பார்க்கும்போது ஆடியோ அவுட்புட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு 7.1 ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஆடியோ அவுட்புட்டை இந்த ஆப்டிக்கல் டிவைசஸ் வழியா ஆப்டிக்கல் கனெக்டர் வழியா நம்ம எடுக்கும்போது ஆடியோனுடைய குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும். அதனாலதான் வந்து ஆப்டிக்கல் இன்புட் வந்து இப்போ யூஸ் பண்றோம். ஸோ ஆப்டிக்கல் டிவைசஸ் வந்து திஸ் கேபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் SPDIF. அந்த ஆப்டிக்கல் இன்புட்டுக்கு SPDIF, சோனி பிலிப்ஸ் டிஜிட்டல் இன்டர்கனெக்ட் ஃபார்மேட். இது என்னன்னா, இந்த ஆடியோ சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதே அவங்க ரெண்டு பேருடைய கொலாபரேஷன் சொல்லலாம். அதனாலதான் அவங்க பேர்ல இதை வந்து நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஆப்டிக்கல் டிவைசஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதே பிலிப்ஸ் அண்ட் சோனிஸ் தான். இப்போ இந்த ஆப்டிக்கல் டிவைசஸ் வந்து சோனி டிவிலலாம் கண்டிப்பாக எல்லா சோனி டிவிலையுமே இந்த ஆப்டிக்கல் கனெக்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த ஆப்டிக்கல் கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்ல சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா லைட் ரேஸ் இது வழியாக பாஸ் பண்ண போகுது. ஸோ லைட் சிக்னல் தான் இதை கன்வெர்ட் பண்ணி அங்கிருந்து நம்ம ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் ஆகி இது ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கு கிடைக்கும். This is used to connect the home theater, DVD players, Blu-ray disc player into LCD, LED TV for playback. நாம DVD, LCD TV அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது DVD player அல்லது Blu-ray player வந்து அல்லது ஹோம் தியேட்டர் வந்து டிவி கூட இன்டர்ஃபேஸ் பண்றதுக்காக நம்ம இந்த ஆப்டிக்கல் ஆடியோ அவுட்புட்டை பயன்படுத்துகிறோம். So it is also used to play the audio music. ஆடியோ அல்லது மியூசிக் ஃப்ரம் எல்சிடி எல்இடி டிவி த்ரூ தி ஹோம் தியேட்டர் சிஸ்டம். ஒரு டிவியில் ஒரு ஆடியோ நிகழ்ச்சி ஓடுது அல்லது ஒரு ஆடியோ ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா அந்த பாட்டை வந்து நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் வழியாக கேட்கணும், ஒரு 7.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சு கேட்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் ஆடியோ அவுட்புட் வழியாக கேட்கும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் டிடிஎஸ் சிஸ்டமாக இருந்தால் கூட இந்த வந்து ஆப்டிக்கல் கேபிள் வழியாக கேட்கும் பொழுது நமக்கான குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். தென் விஜிஏ இன்புட், இது பழைய லெவல்ல யூஸ் பண்ணது, அனலாக் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணது. இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ டிவிஐ சிஸ்டம்ஸ் வந்து போச்சு. விஜிஏன்றது விஜிஏ டிஜிட்டல் வீடியோ கிராஃபிக் அரே. விஜிஏங்கிறது வீடியோ கிராஃபிக் அரே. இஸ் ஏ 15-pin டிடைப் கனெக்டர் இஸ் யூஸ் டு கனெக்ட் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஃபார் ஃபங்க்ஷனிங் த எல்இடி எல்சிடி டிவி ஆஸ் வீடியோ மானிட்டர். நம்ம ஒரு கம்ப்யூட்டர்னுடைய மானிட்டரா நம்ம டிவியை யூஸ் பண்ணணும்னா இந்த விஜிஏ கனெக்டர் வழியா யூஸ் பண்ணிக்கலாம். இது பழைய மெத்தட்ஸ்ல இந்த விஜிஏ கனெக்டர்ஸ் அனலாக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து டிவிஐ போர்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஜிஐ கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது டைரக்டா அந்த ஒரு 15-pin டிடைப் கனெக்டரை நம்ம கம்ப்யூட்டர்னுடைய சிபியூக்கும் இந்த டிவியினுடைய எல்இடி எல்சிடி டிவிக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா கம்ப்யூட்டர்னுடைய மானிட்டரா நம்ம டிவியை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ ஈவன் த லேப்டாப் அவுட்புட் கேன் be displayed on the wide LCD. Laptop output கூட நம்ம LED LCD screen TV setல பார்க்க முடியும் இந்த VGA connections வழியா. Sometimes இந்த VGA connections output இல்லாத ஏரியாலலாம் நம்ம வந்து VGA-வை நம்ம RCA output connector-ஆ மாத்துறதுக்கான அடாப்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி VGA-வை வந்து HDMI output-ஆ மாத்தக்கூடிய அடாப்டர்ஸ்லாம் மார்க்கெட்ல அவைலபிள். ஸோ இந்த மாதிரி மாத்தி கூட நம்ம கனெக்ட் பண்ணி டிவியில நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கனெக்டர்ஸ் வந்து டிவியில பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கனெக்டரையும் லைட்டா நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்க. கோஆக்சியல் ஆடியோ அவுட்புட் கனெக்டர், ஆடியோக்காக ஆடியோ வீடியோ அந்த RF சிக்னல் கொடுக்குற கனெக்டர், தென் வந்து காம்போசிட் வீடியோ சிக்னல் லெஃப்ட் ரைட் ஆடியோ அண்ட் வீடியோ சிக்னல் RCA கனெக்டர் கனெக்ட் பண்றது, தென் SVDO டைரக்டா கனெக்ட் பண்றது, அல்லது காம்போனன்ட் கனெக்ஷன். காம்போனன்ட் கனெக்ஷன் வந்து இந்த ப்ரொஜெக்ஷனுக்குலாம் டைரக்டா நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ டைரக்டா லுமினன்ட் சிக்னல் அல்லது குரோமினன்ட் சிக்னல்ஸ் ரெண்டுத்தையும் ரெட் சிக்னல் ப்ளூ சிக்னல் டைரக்டா நம்ம எடுத்து
யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான காம்பனன்ட் சிக்னல்ஸ், தென் ஆப்டிக்கல் அவுட்புட் சிக்னல்ஸ், தென் டிஸ்பிளே போர்ட் வழியா ஆடியோ அவுட்புட் வழியா நம்ம எடுக்கலாம், அல்லது ஹெச்டிஎம்ஐ வழியா எடுக்கலாம், டிவிஐ கனெக்டர், கோஆக்சியல் ஆடியோ அவுட்புட், பிஜிஏ கனெக்ஷன், லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ கனெக்ஷன், 3.5 mm மினி போர்ட்டல் வழியா நம்ம எடுத்து ஹெட்ஃபோன்லாம் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்டர்ஸ் வந்து டிவியில வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்னும் டிவி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கனெக்டர்ஸ் வருது. அந்த கனெக்டர்ஸ் எல்லாம் எது எது எந்தெந்த கனெக்டரை எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் அந்த டிவியினுடைய அவங்க வந்து அந்த டிவி மேனுவல்லே வந்து அதனுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அது வழியா நம்ம வந்து இந்த கனெக்டர்ஸை என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, ரைட், தேங்க்யூ.